வணக்கம். மங்கள் சேகர் ரிப்போர்ட்டர். சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மேகாலய ஹைகோர்ட்டுக்கு இடமாற்றம் செய்து சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் பரிந்துரை செய்தது. இதை கண்டித்து வழக்கறிஞர்கள் பெரும்பாலானோர், சுமார் 230க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அவசர கடிதத்தை எழுதி இந்த இடமாற்ற உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கடிதம் எழுதினார்கள். இதைத் தொடர்ந்து வக்கீல்கள் ஆவின் கேட் முன்பு மண்டே அன்று திங்கட்கிழமை அன்று போராட்டம் நடத்துவதாக அறிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து சென்னை ஹைகோர்ட்டில் உள்ள சீனியர் வழக்கறிஞர்களுடைய சங்கம் ஃபோரம் நேற்று அவசரமாக கூட்டத்தை கூட்டி ஒரு கடிதத்தை தயார் செய்து அதில் இந்த டிரான்ஸ்ஃபர் உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இந்த கடிதம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சீனியர் வழக்கறிஞர்கள் ஃபோரம் இப்படி கடிதம் கூறியதை பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து இன்று காலை எம்பிஏவுக்கு அவசரமாக வழக்கறிஞர்கள் பலர் கடிதம் கொடுத்து சென்னை மெட்ராஸ் பார் அசோசியேஷனுக்கு கூட்டத்தை கூட்ட வேண்டும், அவசர கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இதனால் தற்போது அடாக் கமிட்டி எம்பிஏவில் உள்ளது. இந்த அடாக் கமிட்டி கூட்டம் அவசரமாக கூடி ஆன்லைன் மூலமாக இந்த கூட்டத்தை நடத்தலாம் என்று திட்டமிட்டு அறிவித்துள்ளது. சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி டிரான்ஸ்ஃபர் குறித்த மற்றும் டிஎஸ் சிவஞானம் நீதிபதி கல்கட்டாவுக்கு மாற்றுவது தொடர்பாகவும் ஒரு அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளார்கள், ஜெனரல் பாடி கூட்டத்தை கூட்டியுள்ளார்கள். இந்த ஜெனரல் பாடி கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுவதாக அதனுடைய லிங்க்கு அதனுடைய மெம்பர்ஸ்க்கு மட்டும் அனுப்பியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக எம்பிஏவுடைய பாரிஸ் ஜெனரல் பாடி கூட்டம் நடக்கிறது. இது வந்து ஆன்லைன் மூலமாக மெம்பர்ஸ் மட்டும் கலந்து கொள்வதற்காக இந்த லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க. இது பற்றி அதனுடைய கமிட்டி அடாக் கமிட்டியுடைய நிர்வாகிகள் சீனியர் ரங்கபாஷியிடம் உறுதி செய்தேன். அவரும் ஆமாம், 11 மணிக்கு நடக்கிறது என்று அவர் கூறினார். கூட்டம் நடந்த பிறகு அடுத்த கட்ட என்ன முடிவு என்பது பற்றி இங்கு தெரியப்படுத்துகிறேன். சீனியர் வழக்கறிஞருடைய கடிதம் வெளியானதும் சிவஞானம் நீதிபதி அவர்களுடைய இடமாற்றம் பொழுது என்ன செய்து கொண்டீர்கள் என்று சில வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்பியதால் இன்று எம்பிஏவில் 2 இஷ்யூ பற்றியும் விவாதிக்கப்படுகிறது. என்னுடைய விவரமான இந்த கூட்டத்துக்கு பிறகு இதனுடைய முடிவு பற்றி இங்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். சேகர் ரிப்போர்ட்டர்.